தற்போது புரவி புயலை எதிர்கொள்வதிலே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தென் மாவட்ட மக்களுக்கு உரிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையிலே புரவி புயல் 20 கிலோமீட்டர் நிலை கொண்டு அது புயலிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இருக்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே புயல் சின்னமானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த காரணத்தினாலே நமக்கு மழைப்பொழிவு நமக்கு இருக்கலாம், காற்று சற்று குறைவாக வீசும் என்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த பாம்பன் இந்த தூத்துக்குடி இந்த பகுதியிலே அது கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு ஆராய்ச்சி மையம் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் மாநில முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதன்படியும் அறிவுரையின்படி உத்தரவின்படியும் நீர்நிலைகளை நாம் 24 மணி நேரம் கண்காணிக்கின்ற பணிகள். இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அலுவலர் இங்கேயே முகாமிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு உரிய வழிகாட்டுதலை கொடுக்கின்றார்கள். நம்முடைய காவல்துறையின் சார்பில் நமக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தாழ்வான பகுதிகள், பாதுகாப்பற்ற பகுதிகள், குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள் இருப்பவர்கள் நிவாரண முகாமில் தங்க வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பயிர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காற்று வீசக்கூடிய அல்லது கனமழை பெய்யக்கூடிய காலங்களிலே மின்சாரத்தை கையாளுவதற்கான அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதல், சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் இங்கே சிறப்பான மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அனைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மகிழ்ச்சியான செய்தி, ஆறுதலான செய்தி, வலுவிழந்து விட்டது புயல். தற்போது 2-5 நிமிடங்களுக்கு முன்பாக 5.5 மணி அளவிலே அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துவிடும். நன்றி, வணக்கம். தளர்வுகள் கொடுத்து நம்ம ஒவ்வொரு இதிலையும் தளர்வுகள் கொடுக்குறோம். முதலமைச்சர் அவர்கள் அந்த கள நிலவரங்களை ஆய்வு செய்கிறாங்க. மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து நம்ம காணொலி காட்சியின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து அந்த நிலைமைக்கு ஏற்ப அறிவு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொன்னதே நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் 2015 கடந்த 10 ஆண்டுகளில் அந்த மழைப்பொழிவின் அடிப்படையாக வச்சு தான் இந்த வல்னரபிள் லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். 5 அடிக்கு மேலே, 3 அடியிலேருந்து 5 அடி, 2 அடியிலேருந்து 3 அடி, இப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த வல்னரபிள் லொக்கேஷன் 36னா அது மட்டும் கிடையாது, எல்லா பகுதியுமே கண்காணிப்பாங்க. இது வந்து கூடுதல் ஃபோக்கஸ் வந்து அந்த இடங்களுக்கு உண்டு. இந்த நீங்கள் சொல்கிற ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் வந்து இப்போ புதிய மாவட்டமாக உருவாகியிருக்குது. பல்வேறு வளர்ச்சி பணிகளை இப்போ சந்திரன் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியில் எடுத்துகிட்டு வர்றாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் மாண்பு அமைச்சரவர்களும் வழிக்கு நடத்துகிறாங்க, கண்காணிப்பாளர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதை மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லி வரக்கூடக்காரங்களும் சரி பண்ணுவோம். இது வந்து கூடுதல் ஃபோக்கஸ் வந்து அந்த இடங்களுக்கு உண்டு. இந்த நீங்கள் சொல்கிற ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் வந்து இப்போ புதிய மாவட்டமாக உருவாகியிருக்குது. பல்வேறு வளர்ச்சி பணிகளை இப்போ சந்திரன் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியில் எடுத்துகிட்டு வர்றாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் மாண்பு அமைச்சரவர்களும் வழிக்கு நடத்துகிறாங்க, கண்காணிப்பாளர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதை மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லி வரக்கூடக்காரங்களும் சரி பண்ணுவோம். நன்றி.